ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்என்டெக். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முக்கியமான ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிட்காயின் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயிலை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் காயினுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கிடச்சிருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து டெய்லி வித்ட்ராவல் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே வந்து டெய்லி வித்ட்ராவல் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ் டீட்டெயில் பற்றி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு லைஃப் டைம் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து விற்க ஈஸியாக மைன் பண்ணுறது, ஈஸியாக வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து தேவை என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா காயின் பேஸில் ஒரு அக்கௌண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. ஓகேங்களா? ஸோ அது ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து நான் என்னோடய ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ற ப்ரூஃப் வந்து காமிச்சிடுறேன். ஸோ காயின் பேஸ் அக்கௌண்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ செக் பண்ணுறேன். ஸோ பிட்காயினில் போய் செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பிட்காயினில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிட்காயின் எவ்வளோ இருக்குன்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் பிட்காயின் வந்து டூ டைப்ஸில் எனக்கு பிட்காயின் வந்து வந்திருக்கு ரெண்டு டைமு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங் அப்படின்ற கம்பெனிலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 12 AM August 16 வந்து நான் வந்து பிட்காயின் வந்து வித்ட்ரா எடுத்திருக்கேன். கம்ப்ளீட் பிளிங் பிட்காயின் கேஷ் அவுட் அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து August 30 வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பிளிங் பிட்காயின் கேஷ் அவுட் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பிட்காயின் எனக்கு $0.06 வந்திருக்கு. இது அன்லிமிட்டடாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வீடியோ மேக் பண்ணுறதுக்காக நான் வந்து கம்மியாக எடுத்துக்கினேன். ஸோ வந்து எப்படி இப்போ நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது சிம்பிள் தான். ஒரு கேம் விளையாடுறது மூலமாக தான் நம்ம வந்து பிட்காயின் இப்போ ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ 4 டைப் ஆஃப் ஆப் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், காயினோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 4 டோட்டலாக வந்து இந்த 5 ஆப்ஸோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ரெஃபரல் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பிளிங் அப்படின்ற கம்பெனியில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனி வந்து கேம் விளாட்றது மூலம் தான் நமக்கு கேஷ் அவுட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 11,59,855 காயின்ஸ் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இது பிட்காயின் கிடையாது. ஸோ அவங்க கொடுக்குற பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ வந்து கேஷ் அவுட் எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டாக தான் நான் கேஷ் அவுட் எடுத்தேன். வீக்லி 1 டைம் நம்ம வந்து இதில் வந்து கேஷ் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட்டுக்கு லாஸ்ட் டைம் வந்து நான் August 26 எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரூஃப் நான் காமிச்சிடறேன். நெக்ஸ்ட் கேஷ் அவுட் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் 8 ஹவர்ஸ் வந்து நமக்கு அதில் காமிக்கிறாங்க. ஸோ இப்படி எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பிளே ட்ரா ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ பிளே கிளிக் பண்ணிட்டனாலே நமக்கு வந்து ஒரு ஆட் வந்து நமக்கு இப்போ ரன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஆட் வந்து 30 செகண்ட்ஸ் அப்படின்லாம் கிடையாது. சில ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்ட்ஸ் இருக்கும், 5 செகண்ட்ஸில் இருக்கும். ஓகேங்களா? சம் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 30 செகண்ட்ஸுக்கு மேலே வந்து எந்த ஆடுமே நமக்கு அதிகமாக வந்து இருக்காது. நான் அந்த ஆட் வந்து கட் பண்ணி விட்டுறேன். ஸோ எனக்கு வந்து லோடிங் ஆகுது. ஸோ டார்க் கொடுக்குறது நான் வந்து level 47 இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து கலெக்ட் ஆல் பிளாக்ஸ் 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூவ் இருக்குது. 15 மூவ் தான் பண்ண முடியும் அப்படின்றது தான். எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். சிம்பிள் தான். இது வந்து ரிஸ்கியான கேம் அப்படியெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நான் இந்த இது பிளேயிங் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், இதில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது. ஸோ ரொம்ப ஈஸியான கேம் தான் இது சொல்லணும் அப்படின்னா தான் இப்போ இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து 3 பிளாக் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கோம். நான் ஃபெயில் ஆக போகிறேன். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் வந்து நமக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. அதுதான் ஒரு ஹைலைட். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்னு வந்துச்சு. மேலே பாருங்கள், மேலே பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? இதில் வந்து நீங்கள் வின் பண்ணாலும் சரி தான், இல்லைனா லாஸ் ஆனாலும் சரி தான், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம திரும்ப வந்து ஹோம் பட்டன் போயிடலாம். ஸோ பாயிண்ட் எல்லாமே இருந்ததை விட எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ சேம் லைக் இதே மாதிரி தான் எல்லா கேமுமே. ஓகேங்களா? ஸோ இந்த கேம் தான், இந்த கேம் எல்லாமே நம்ம வந்து விளையாடிட்டோம் அப்படின்னா நல்ல இன்கம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அன்லிமிட்டடாக பிக் கேன் இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். வீக்லி 1 டைம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்ட்ராவில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து 2 மொபைல்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று காமிச்சிட்டேன் வித்ரா எடுத்தது. இனி ஒரு ஐடியில் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏன்னா ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ காயின் பேஸ் அக்கௌண்ட் இது என்னோடய அடுத்த அக்கௌண்ட்டு. ஸோ அடுத்த அக்கௌண்ட் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் பாருங்கள் மேலே வந்து ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து பிட்காயின் வந்து எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. 0.3003 இருக்குன்ற பிட்காயின்னு. ஸோ பிட்காயின் வேலெட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஃப்ரம் பிளிங்க் ஃபினான்ஷியல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ இங்கே பார்த்து இங்கேயும் வந்து கிளியராக காமிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து நான் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா. இதுலேயும் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கேன். இதில் வந்து ஏன்னா நம்ம ஃபெயில் ஆகிறோம் இல்லை வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னா எதாக இருந்தாலுமே நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் 13,440 வந்து பிட்காயின் வந்து இருக்குது. சாரி, அவங்களோட அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குங்க. லாஸ்ட் இப்போ நேற்றுக்கு தான் நான் உத்தரவு கொடுத்துருக்கேன். அப்புறம் ஆகஸ்ட் 30 வந்து உத்தரவு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இன்னும் எனக்கு ப்ராசஸ் ஆகலை. ஸோ 24 to 48 hours வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காயின் பாய்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ப்ளே பண்ணி எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு நல்லா ஈஸியான ஒரு இதுதான் வே ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் நம்ம வந்து விளையாடுறதுனால நமக்கு ஜெயிக்கிறோம் இல்லை வந்து ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னு எதாக இருந்தாலுமே நமக்கு வந்து அவங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஈஸியாக வந்து பிட்காயின் இப்போ வந்து ஹை பீக்கில் போயிட்டுருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் கரெக்டுங்களா. ஸோ அதனால் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு இதில் ஏர்னிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு ஃபஸ்ட்டில் வீடியோவில் வந்து சொன்னது மாதிரி தான் ஒரு முக்கியமான ஒரு லைஃப் டைம் இன்கம் பற்றின ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஸோ லாக்டவுன் எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு கரெக்டுங்களா. ஸோ எல்லாருமே வந்து இனிமேல் வந்து ஒர்க் ஆரம்பிப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, ஏர்ன் பண்ணியிருப்போம். ஸோ ஏர்ன் பண்ணாமலும் நம்ம இருந்திருக்கலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணி தர ஒரு பிஸ்னஸ் மட்டும்தான் ஓகேங்களா. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ஹவு டு ஃபைண்ட் ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து கிடைக்குமா, ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து அமௌண்ட்டுன்றது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க எந்த ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது. ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 100% வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் கொடுக்கக்கூடியது தான், ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு ஓகேங்களா. ஸோ சரளமாக வந்து ஒரு பேசிவ் இன்கம்ன்றது வந்து எல்லாருக்குமே இப்போ சொல்லணும்ன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. பேசிவ் இன்கம்ன்றது என்ன, ஆக்டிவ் இன்கம்ன்றது என்ன அப்படின்றது இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பிஸ்னஸும் அப்படி தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற பிஸ்னஸும் அப்படி தான் ஒரு பேசிவ் இன்கம். நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போதே இந்த ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணுறது மூலமாக வந்து ஒரு பெரிய இன்கம் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூம் மீட்டிங் மூலம் டெய்லி வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா. ஜூம் மீட்டிங்லாம் நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 3 to 4 times வந்து ஜூம் மீட்டிங் மூலம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபுல் டீம் சப்போர்ட்டோட வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யார் யாருக்கும் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்றவங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.